மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அருளாளர் கட்சியப்பர் அருளிய தமிழ் கடவுளை போற்றும் கந்தபுராணம் என்ற அற்புதமான அந்த புராணத்தை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று அருமையான இந்த கணபதியை அதுவும் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய நகரங்களுள் ஒன்றான காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கும் விகட சக்கர கணபதியை வணங்கி நம்முடைய இந்த கந்தபுராணத்து உரையை துவங்குகின்றோம் எந்த தருணத்தில் யாரால் எப்படியெல்லாம் அந்த சோதனையே சாதனையாக மாற்றி கணபதி காப்போடு அந்த பாடலை இந்த தொகுப்பை துவங்கினார் என்ற அற்புத வரலாற்றினை ஏற்கனவே சிந்தித்தோம் தொடர்ந்து நகரப்படலம் நாட்டுப்படலம் ஆற்றுப்படலம் எனத் தொடர்ந்து பாயிரப்படலம் என கந்தபுராணத்தின் சுருக்கத்தையும் சொல்லி முதல் காண்டம் உற்பத்தி காண்டம் அதில் இப்பொழுது நாம் கேட்க இருப்பது தாட்சாயணி திருமணத்தின் தொடக்கம் பொதுவா இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள்ல கூட நமக்கு எப்படி பாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரி கல்யாண வைபோகமே தான் சீதா கல்யாண ஆஹ் ருக்மிணி கல்யாணம் அப்படின்னு நமக்கு பிடித்த தெய்வங்கள் அப்ப முதலில் நடந்த ஆதி திருமண வைபவம் அப்படின்றது என்ன அதுதான் இந்த பார்வதியின் திருமணம் தாட்சாயணி திருமணம் நடந்தது அதை பற்றியே இந்த உற்பத்தி காண்டத்தில் பார்க்க போகலை இப்போ நம்ம முழுக்க முழுக்க பார்வதி கல்யாணம் ஆனால் தாட்சாயணி திருமணம் அப்படின்ற பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா தாட்சாயினி கணவனாக இருந்த தக்ஷன் ஆணவத்தால் முதல்ல பக்தி இருந்தது தவம் செய்தான் சிவபெருமான் வந்த உடனே நீங்கள் எனக்கு மருமகனாக வர வேண்டும் நீங்கள் என்னிடம் வந்து யாசகம் அதாவது தானம் பெற்று செல்ல வேண்டும் அதற்கு எனக்கு உங்களுடைய மனைவி உலக நாயகி அம்பிகை வந்து மகளாக பிறக்கணுன்னார் ஆசையாக இருக்கலாம் அதாவது எப்போவுமே நம்ம அப்பா நமக்கு வாங்கி தருவார் ஒரு சின்ன உதாரணம் ரொம்ப பணக்கார அப்பா அப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தைக்கு பாராட்டி சீராட்டி ஆடம்பரமான ஆடைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார் ஆனால் ஒரு சமயம் அப்பா உனக்கு என்ன வேணும் முதல் வேலைக்கு போன உடனே அந்த முதல் மாத ஊதியம் வரு அப்பா உனக்கு என்னப்பா வேணும் எனக்கு என்னடா எல்லாம் இருக்கு ஆனால் சொல்லுப்பா என் கையில் வாங்கறதுனா அது ஒரு அழகான விஷயம் தானே ஆமா சரி எனக்கு இது ஒரு சட்டை வாங்கிட்டா சரிப்பா வாங்கித்தரேன் அப்படின்னு வாங்கி தர அப்படின்னா என்ன அப்பாவுக்கு வாங்கக்கூடிய தகுதி இல்லையா அப்படி இல்லை மகன் கையால் வாங்கி கொள்வதிலும் ஒரு பரம திருப்தி அப்படி இவர் என்ன சொல்றாரோ உலகத்திற்கே நீங்கள் தான் தந்தை அனைவரும் கேட்டால் ஆசுதோஷியாக வாரி வாரி வழங்குகிறீர்கள் அப்படின்னா என்னை ரொம்ப கருணையா கேட்ட உடனே கொடுத்துருவாராம் சிவபெருமை அப்படி கொடுக்கும் உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் எங்கிட்ட தானம் வாங்கணும் உங்களுடைய மனைவி என்னுடைய குழந்தையா கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கருணையால் அந்த லோக ரக்ஷகி குழந்தையா வரான் அந்த குழந்தைக்கு சதி தேவின்னு வச்சுதான் அந்த குழந்தையை வளர்க்கிறார் தக்ஷன் ஆனால் வளர்ந்த பிறகு அந்த தந்தை பெயரை கொண்டு தாட்சாயணி என்று அழைக்கப்படுகின்றான் அந்த தாட்சாயினுடைய அந்த ஒரு விஷயம் அதாவது இந்த யாகத்திற்கு சிவனை மதியாது தந்தைக்காக செல்கின்றால் அங்கே தட்சன் தாட்சாயணியை மறக்கவில்லை மதிக்கவில்லை ஆனால் சிவபெருமானையும் நிந்திக்கின்றான் அந்த தருணத்தில் அந்த யாகங்கள் வீரபத்திரரால் அழிகிறது இதெல்லாம் பத்தி பார்த்தோம் இந்த சுமையானது பார்வதியிடம் அதாவது உமாதேவின்னு சொல்லணும் பார்வதின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இனிமேதான் பார்வதியாக வரப்போகின்றாள் பர்வதராஜன் மகள் பார்வதியின் அழைக்கலாயினாள் இப்படி பெயர் சுமையாக இருக்கின்றது அப்படின்னு இறைவன் கிட்ட சொல்றான் யாருக்காவது பேரு சுமையா இருக்குமா பொறுப்புகள் சுமையாக இருக்கலாம் ஆனா இவளுக்கு பேரே சுமையாக இருந்ததுன்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் ரொம்ப நல்லவன் இமயத்தை ஆளும் அரசன் மலையரசன் உன்னை மகளாக வேண்டி தவம் செய்கின்றான் இப்படி தான் போன தடவை அனுப்புனீங்க அது மாதிரியெல்லாம் இல்லை தட்சன் மாதிரி அல்ல இந்த மலையரசன் மிகவும் நல்லவன் கர்வம் இல்லாதவன் நீ போய் குழந்தையா பிறக்கணும் உன்னை குழந்தையாக பெற வேண்டி அவன் தவம் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அம்பிகை எங்கே வந்து பிறக்க இருக்கின்றாள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கைலாஷ் யாத்திரை அப்படின்னு நம்ம எல்லாருமே கிட்ட போவோம் இல்லையா அந்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்றால் சில விஷயம் நமக்கு யோசிக்கணும் ஒரு இருபது முப்பது வயசில் பணம் நம்ம ஈட்டிடலாம் இருபது வயசில் படிப்போம் அப்போ படிப்புக்கே செலவாகும் ஒரு முப்பது வயசில் நல்ல வேலைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பணம் இருக்கும் உடல் பலமும் நல்லாயிருக்கும் அப்போ கைலாஷ்க்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சோன்னா கைலாஷ் யாத்திரையெல்லாம் போகிற வயசா இப்போ ஏதாவது ரொம்ப நல்ல சுற்றுலா இடத்துக்கு போகணும் தலங்கள் யாத்திரைக்கெல்லாம் செல்றதுக்கான வயதல்ல அப்படின்னு விட்டுடும் நாள் ஆக ஆக பொருள் நிறைய இருக்கலாம் ஆனால் அறுபது வயசுக்கு மேலே பொருள் இருக்கும் யாத்திரைக்கு கைலாஷ்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கும் ஆனா பத்தில் ஒரு இரண்டு மூன்று பேருக்கு பார்த்தீங்கன்னா போவதற்கு முடியாது ஏன்னா உடல் நிலை அவர்களுக்கு அப்படி இருக்காது ஏன் மேல மலை ஏற 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 கடலுக்கும் பல அடி தூரங்களில் பல ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் இருப்பதால் பிராணவாயு அப்படின்றதே இருக்காது அந்த சமயத்துல உடலும் நமக்கு அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் ஆனா நிறைய பேருக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் ஒத்துழைக்காது அவர்களுக்கு உடல் நல்ல வலிமையும் பொருளும் இருக்கும் பொழுது இந்த யாத்திரைக்கு போனோன்ற அந்த ஒரு நினைப்பு கூட இருந்திருக்காது ஆனால் இப்போ சிவபெருமானை காண வேண்டும் கைலாஷ் மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை அதனால் எப்ப எந்த நேரம் கிடைக்கின்றதோ டிவைன் கால் அப்படின்றது மனசுல இருந்தா வயதெல்லாம் பார்க்கக்கூடாது முடிந்த சமயத்தில் முடிந்த நல்ல அருமையான தலங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் அவ்வளவு தலம் தலமாக சென்றோம் என்றால் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நேர்களை என்றைக்குமே நீங்கள் இது மாதிரி இருக்கிற ஒரு அருமையான வழிபாட்டுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து அந்த கைலாஷில் என்னதான் நடந்தது என சிந்திப்போம் நன்றி வணக்கம்